மார்னிங்க சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு மஞ்சள்தூள் போட்டு குக்கரில் வச்சாச்சு. புளிச்சக்கீரை செய்யறதுக்கு பூண்டு பச்சை மிளகாய் போட்டு அது வெந்துட்டு இருக்கேன். அடுத்தது பரங்கிக்காய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இதில் தேங்காய் சேப்பேன் துருவில் அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வானல்ல சாம்பார் ரெடி பண்றான். நாலு ரெண்டு எண்ணெய் கொஞ்சம் கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சிச்சு, கடுகு பொரிஞ்சோன்னு வெங்காயம் போடுறோம். வெங்காயம் வாங்கிச்சு, வெங்காயம் வாங்கணும்னா பரங்க போடலாம். ஆயி போட்டு தேவையான உப்பு போட்டது, இஞ்சி போடு, குக்கரை ரெடி பண்ணி பருப்பு எடுத்தது. பருப்பில் இருக்க மேலோட்டமாக இருக்க தண்ணியை நல்லா ஊற்றுங்க. பருப்பு நல்லா கரண்டியில் மசிச்சுட்டா நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பருப்பு காயில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடலாம். வீட்டு மிளகாய்த்தூள் ஊற்றிடலாம். அவ்வளோதான். சாம்பார் வந்து ஒரு 20 நிமிஷம் கொதிச்சு எடுத்துட்டா ரெடி ஆகிடும். ஒரு பரங்கிக்காய்ன்றதால சீக்கிரம் வந்துடும், அதனால தான் உடனே புளி ஊற்றிருக்கேன். சாப்பாட்டுக்கு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் சாப்பாடு வைக்கிறோம். அடியில் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு தொல்ல வச்சிடறோம். அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி. டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி சுவிட்ச் போட்டுக்கலாம். சுவிட்ச் போட்டு எலக்ட்ரிக் ஆன் பண்ணிடலாம். மூடி போட்டுக்கலாம். புளிச்சக்கீரை பூண்டு பச்சை மிளகாய்லாம் வெந்துருச்சு. கீரை அள்ளி வைக்கணும் சட்டியில். புளிச்சக்கீரை கிட்டத்தட்ட வெந்துருச்சு. இறக்கிட்டு கடையலாம். கருவேப்பிலை தாளிப்பு ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு கொஞ்சம் தாளிப்பு ஊற்றிக்கலாம். புளிச்சக்கீரைக்கு வெங்காயம் போட்டு தாளிச்சிடும். நல்ல முருவில் வெங்காயம் வணங்குற வரலையும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பு வந்து புளிச்சக்கீரைக்கு சாம்பார் முடிஞ்சிச்சு. சாம்பாரை க்ளோஸ் பண்ணிடலாம். சாம்பாருக்கு கடைசியாக தேங்காய் பூ சேர்க்கறது.
மிக்சியில் அடிச்சிடும். சாப்பாடு சாம்பாருக்கு தேங்காய் பூ போடுவோம். குளிச்சிக்கிற கடைஞ்சியாச்சு, கடைஞ்சி தாளிப்பு ஏற்கனவே வெங்காயம் போட்டு இப்போ காஞ்சி மிளகா போட்டு வச்சுக்கோம். கீரையில் போடுறோம். அவ்வளோதான், கீரை புளிச்சக்கீரை ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். வெண்டைக்காய் பொரியலுக்கு வானல் வச்சாச்சு. நாலு ஸ்பூன் தாளிப்பு எண்ணெய்க்கு முன்னாடி நூறு மிளகாய் தாளிச்சிடும். இதை கூட உளுந்து கொஞ்சம் போட்டுருவோம். நறுக்கி வச்சிருக்க வெண்டைக்காயால தள்ளிடும். மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்க.